ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு சென்டரில் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்டர் ரேஷியோ பார்க்கலாம், 16:9 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணப்போ நம்மளால் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பார்க்குறீங்கன்னா, இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் இல்லைனா என்ன பண்ணுறீங்க, இமேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு ரைட் சைடு போகிறேங்க, சிறு கட் ஆஃப் இருக்கா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு விரல் வச்சு ஹோல்ட் பண்ணி அப்படி ஜூம் பண்ணால் போதும், லைட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். உங்களை எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க, அந்த அளவு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஈக்குவலேஷன் கொடுத்து டிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இமேஜ் டிக் கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த இமேஜும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அது என்ன பார்க்குறோம்னா, கட்டாச்சும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே வேறு வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க. வச்சுக்கிட்டு ஈக்குவலேஷன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இமேஜும் அப்படி தான், கட்டாசம் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கொடி வச்சுங்க. வச்சுக்கிட்டு ஈக்குவலேஷன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. பேக் வந்து என்ன பண்ணணும், இமேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, வந்துட்டு இருக்கும், அதை என்ன பண்ணிக்கங்க, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இமேஜும் அது மாதிரி உள்ளே போய்ட்டு என்னால் பண்ணிக்கங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து என்ன பண்ணி இமேஜ் பார்த்து ப்ளஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த ஃபைட்டில் உள்ளே போய்ட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இந்த கிளாஸுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் மூணு பேஜ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து இந்த ஜூம் அவுட் கொடுத்துக்கிறேன், டிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிக் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த உள்ளே போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு உள்ளே போய்ட்டு அந்த கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆட் பண்ணிக்கங்க. அப்படி ஜூம் அவுட்டை கொடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுங்க, நான் அதை கொடுத்துக்கிறேன், டிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு ஜூம் அவுட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாம். ஐடியா போகும், ரைட் சைடு பாருங்கள், ஆரம்பமாக இருக்குது, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி கீழே பாருங்கள், எக்ஸ்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் ஆன பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரேஷியோ வந்து பார்க்கலாம், 16:9 கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து என்ன பண்ணுறீங்க, லேயரை கிளிக் பண்ணிக்கங்க. எஃபெக்ட் போய்க்கிங்க. பேசிக் எஃபெக்ட் போய்ட்டு உள்ளே இந்த பெர்ரா எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு செட்டிங் போங்க. செட்டிங்கில் ஒரு 5 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டிக் கொடுத்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டை வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கங்க. அதை எப்படி ஆட் பண்ணுவோம், லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணுவோம், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அது என்ன பார்க்கலாம், ரைட் சைடு கட் ஆஃப் இருக்குது, கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் ப்ளஸ் தான் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பிரெண்டிங் நாம் சொல்கிறோம், அது வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து அதே இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வைப்போம், லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு சைஸ் கம்மி பண்ணிக்கங்க, லைட்டாக ஒரு ஹைட் பண்ணிக்கங்க. வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அதை டெம்ப்ளேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ண லெஃப்ட் சைடு 3 டாட் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரிங் இந்த ஃப்ரெண்டு கொடுத்துங்க. பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். ஆட் ஆகும்போது டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோம். அடி வைப்போம், லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணி விட்டு வச்சு சைஸ் கம்மி பண்ணி விட்டு வச்சுங்க.
லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க, இந்த அளவுக்கு போக நினைக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணி பேக் வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அப்படிலாம் சின்ன ஒரு பார் ரேபைட் ஆட் பண்ணிக்கலாம். எடி வைப்போம், லேயர் பைக்கிங்க, மீடியா பைக்கிங்க ரேபைட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டை அப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு லைட்டை ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணி லைட் சோட ஸ்கோப் பண்ணிட்டு வாங்க, ப்ளெண்டிங்னு ஆப்ஷன் வரும், அது உள்ள போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி பெருசு பண்ணிச்சுவோம். உங்களுக்கு எப்படி வேணும் வச்சுக்கோங்க நீங்கள், நான் இந்தளவு வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துடுறாங்க, ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்குது. பேக் வந்துங்க, பேக் வந்து அப்படிலாம் ஆடியோ சாங் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி அப்போ ஆடியோ கிளிக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃபோல்டர் போய்க்குங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க. நான் உதாரணத்து ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்மளால் சேவ் பண்ணிடலாம். எப்படி அப்போ ரைட் சைடு பாருங்கள், ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே போகிறேங்க, எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.